சாதாரணமாகவே பெண் குழந்தைகள் இடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமான சொற்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக அந்த துறை சார்ந்தவர்களை அழைக்கிறார்களா என்பதில் நான் கவனம் வைப்பது உண்டு. ஏனென்றால் எல்லோரும் டோன்ல தான் போறாங்க, துனி டோன். எந்த டோன்ல பேசுறோமோ அந்த டோன்ல செய்திகள் போய் சேருது. எனக்கு தெரிந்து இந்த டோன்ல மிக விஷமத்தனமான கருத்துக்களை டோனை பயன்படுத்திக்கிட்டு சொல்லிட்டு போற பல சிந்தனையாளர்களை நான் பார்த்திருக்கிறேன். அது மிக மிக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முக்கியமாக பெண் குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது உங்களை நான் சிரிக்க வைப்பதும் கைதட்ட வைப்பதும் மிக எளிது. ஏனென்றால் உங்களுடைய வயது, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பாலினம், இது இரண்டையும் வச்சு மிக எளிமையாக உங்களை என்னால் அப்படி பாக்கெட்ல போட்டுட்டு ஜிப் பண்ணிட்டு என்னால போயிட முடியும். ஆனால் என் நோக்கம் அது அல்ல. இன்றைக்கு நாம் கொஞ்சம் வித்தியாசமாக பெண் மொழி குறித்து சமூக வலைதளங்களில் பெண் எப்படி சித்தரிக்கப்படுகிறாள், ஒரு பெண் எப்படி மற்றவர்களால் கவனிக்கப்படுகிறாள், அவள் இதுதான் என்று மற்றவர்களால் எப்படி வழிநடத்தப்படுகிறாள் கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மிக கலவரமான ஒரு சூழல் வந்து சேர்கிறது. ராஜ்மோகன் அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவுல ஒரு விஷயம் பேசினாங்க. நான் போன்ல எந்த யார்கிட்டையாவது சிரிச்சு பேசினா என் மனைவி கேப்பா பொண்ணா அப்படின்னு கேப்பா. நம்மடனே நம்ம சிரிச்சோம்ல, மாத்தி போட்டு பாருங்களேன், சிரிப்போமா? அவங்க வைஃப் பேசுறாங்க, யார்கிட்டயோ சிரிச்சு பேசுறாங்க, இவருடன் இப்ப என்ன பையனா அப்படின்னு கேட்டா குடும்பத்துல கலவரம் வரும். ஆம்பளை பொம்பளையோட பேசினா நகைச்சுவை, பெண் ஆணிடத்தில் பேசினால் குடும்பம் வன்முறைக்கு அந்த பெண்ணை உட்படுத்தப்படும் படுவாள் என்பதுதான் இன்றைய மிக நிதர்சனமான உண்மை, மிக நிதர்சனமான உண்மை. ஒரு பெண்ணினுடைய சுயம் இருக்குல்லப்பா, சுயம். என்கிட்ட ஒரு எனக்கு உண்மையாவே அவரை பார்த்தா கோபம் இருக்கு. ஏன்னா அதற்குள்ளாக ஒரு இவரை மட்டும் இல்லை, இந்த பெண்கள் குறித்து பேசுகின்ற ஆண்களை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு கோபம் இருக்கு. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஒரு சிறிய அரசியல் ஓடுகிறது. ஆனால் அந்த அரசியலை பற்றி அவர்களுக்கே தெரியாது. ஆனால் சேஃப்டியா இருக்கோங்கிறதுனால அந்த அரசியல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. They are very safe. You know that? They are very safe. We are not safe. நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெண்ணை பற்றிய ஆறுதலான கருத்துக்கள் எங்கே பேசுகிறோமோ அங்கே ஆண்களுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லுவதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்ணினுடைய ஆக பெரிய அவமானம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணை ஆக பெரிய அவமானம் ஒருத்தர் செஞ்சிட முடியும் அப்படின்னா என்னன்றத நான் சொல்றேன். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சமூக வலைதளங்கள் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும். நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல வரும். நமக்கு புரிய மாட்டேங்குது, அதனாலதான் நம்ம கண்ட்ரோல்ல வர மாட்டேங்குது. நான் ஒரு நாள் மேடையில் பேசிட்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சிட்டு வந்தது. ஏன் ஆம்பளைங்களை ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் பேசுறேன், ஏன் கடுக்கடுன்னு பேசுறேன், சிரிச்சா அவ்வளவு நல்லா இருக்கீங்க தெரியுமா, நீங்க சிரிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை அந்த தோழன் எழுதுகிறான், உங்களுக்கு என்னதான் வேணும், எது கொடுத்தாதான் சிரிப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க? நான் உங்களை மட்டும் கேட்கல, எல்லா பொம்பளைங்களையும் கேட்கறேன். அப்படி ஒரு கடிதங்க, உனக்கு படிப்பு வேணுமா, பணம், சொத்து, நகை நட்டு, பயணம், பதவி, அதிகாரம், என்ன இருந்தா நீ சந்தோஷம் அடைவ சொல்லு. எல்லா பெண்களின் சார்பாக நீங்க இதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்ன உடனே உங்கள் எல்லோரின் சார்பாக நான் ஒரு பதில் சொன்ன,
அதுக்கு நீங்க அக்னாலஜ் பண்றீங்களா இருந்தா பண்ணிடுங்க. என்ன பதில் தெரியுமா? நான் என்கிட்ட போட்டு பார்த்தா அதுல இன்னொரு மேட்டர் இருந்துச்சு. கல்யாணம் குழந்தைகள் பிராக்கெட்ல ஆண் குழந்தை போட்டு இருந்ததுங்க. எனக்கு ரெண்டு கேள்விகள் திருப்பி வந்தது. என்கிட்ட எல்லாம் இருக்கு, அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாம் என்கிட்ட இருக்கு. நட்டு இல்ல, நக இருக்கு. நான் லூசி இல்ல, என்கிட்ட நட்டு கிடையாது, நக இருக்கு. ஆண் குழந்தைன்னு இருந்தோட சுருன்னு ஒரு கோபம் வந்துச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கிறார்கள். இந்தியாவில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். நான் அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு சொன்னேன், என்கிட்ட இதுல இருக்கிறது எல்லாமே இருக்கு, ஆனால் நான் எப்பொழுது நிறைவடைகிறேன்? நான் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிறேனா? நான் உண்மையாகவே நான் மிக நிறைவாக இருக்கிறேனா? இல்ல. இது எல்லாம் ஒரு பெண்ணை மகிழ்ச்சி உறச் செய்யாது, மகிழ்ச்சி உறச் செய்யாது. இவர் சொன்னார்ல, ஆண்கள் அப்படி வளர்க்குறோமா? அதாவது அப்படி வளர்க்குறோமான்னு இல்ல, எப்படி வளர்க்கணும்னு சொல்லு. அதானே தெரிய மாட்டேங்குது, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம், தெரிய மாட்டேங்குது. நான் சொல்றேன் பாருங்க, எப்படி வளர்க்கணும்னு சொல்றேன் பாருங்க. ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்றேன், எப்படி வளர்க்கப்பட வேண்டும் ஆண் குழந்தைகள். நான் அதுக்கு சரியா பதில் சொன்னேன். என்ன பதில் தெரியுமா? எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் நிறைவாக இல்லை, நான் மகிழ்ச்சியாக இல்லை. பல நேரங்களில் நான் ரௌத்ரமாக ஆகிறேன். ஏன் என்றால், இந்த ஆண் உலகத்திற்கும் ஆண் உலகத்தை பற்றி மட்டுமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பெண் உலகத்திற்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு பெண் எப்பொழுது நிறைவடைகிறாள், எப்பொழுது சந்தோஷிக்கிறாள் என்றால், அவளுக்கான சுய மரியாதை அவளுக்கு அளிக்கப்படுகின்ற பொழுதுதான் அவள் மகிழ்ச்சி அடைவாளே தவிர மற்ற எந்த காலத்திலும் அவளை மகிழ்ச்சி உற வைக்க முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு பெண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது என்னது? இந்த உலகம் தராதுங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? எல்லா விதத்திலையும் நாம் அவர்களை விட வேறு. எல்லா விதத்திலையும், பயாலஜிக்கலா, பிசிக்கலா, சைக்கலாஜிக்கலா, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அவரவர்கள் அவரவர்கள் நிலையில் உயர்ந்தவர்கள், ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. பயாலஜிக்கலா நாம வேற, அவங்க வேற. பிசிக்கலா நாம வேற, அவங்க வேற. சைக்கலாஜிக்கலா நாம வேற, அவங்க வேற. அவங்க சிரிக்கிறதுக்கெல்லாம் நம்ம சிரிக்க முடியாது, நம்ம சிரிக்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் அடிப்படையா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? நான் அவரை அவரை மையமிட்டு இதை பேசலன்னா, நான் பொதுவா பேசுறேன். அவர் இன்னைக்கு சிக்கனாரு, என்ன பிரச்சனைனா, ஒரு பெண்ணினுடைய சுயம் எப்படி புரிந்து கொள்ளப்பட வேண்டும், அவள் எப்பொழுது இந்த உலகத்தில் சந்தோஷம் அடைகிறாள், எப்பொழுது அவள் முழுமை அடைகிறாள். நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றேன்ப்பா, அவளுடைய சுயமரியாதை என்னன்னு சொல்லிடுறேன். 17-18 வயதில் இருக்கிறீர்கள் நீங்கள். நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வயசுல புரியணும், 40 வயசுல புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. 18ல புரிஞ்சிடும். நான் நிறைய நாள் ஆச்சுங்க பஸ்ல டிராவல் பண்ணி, ஒரு ப்ரோக்ராமுக்கு போகணும், என்னுடைய கார் என்னை விட்டுட்டு போயிருச்சு. நான் போய் அதை கேட்ச் பண்ணணும்னு சொன்னா பின்னால ஒரு ஏசி பஸ் வந்துச்சு, இந்த பெருங்கலத்தூருக்கு விட்டுருந்தான் பஸ், அது ஏறிட்டேன். முன்னால வண்டி போயிட்டு இருக்கு, நான் போன்ல சொல்றேன், நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்து நான் அங்கே இறங்கிக்கிறேன், நீங்க எனக்காக நிக்க வேண்டாம், போயிட்டு இருங்க, சரக்கு சரியா வந்துகிட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னால மகளிர்னு போட்டிருக்குங்க ரெண்டு சீட்டு, மகளிர்னு போட்டிருக்கு. அதுல ரெண்டு பேர் உட்காந்துருக்கான், ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு பையன் உட்காந்துருக்கான், ரெண்டு பேர் உட்காந்துருக்கான். நான் போய் நிக்கிறேங்க, அவன் எந்திரிக்கவே இல்லை, கொஞ்சம் தூரம் தானேன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கிறேன். அந்த பொண்ணு கிட்ட இவன் பேசுறான், அந்த பொண்ணு கிட்ட இவன் பேசுறான், என்ன பேசுறான், இரு இரு இரு, இன்னும் மேட்டரே வரல, அதுக்குள்ள நீ ஏன் சந்தோஷப்படுற?
என்னங்கறான் பேசுறான் ஏய் ஏய் கேள இவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல ரொம்ப பெருசா எல்லாம் நினைக்காத ஏய் கேள அந்த பொண்ணு வந்து காதுல அந்த இது போட்டு வச்சிருக்கு அதான் அதை போட்டு வச்சுட்டு அது கேட்டுட்டு இருக்கு பாட்டு கேட்டுருக்கு அது கேட்கவே அந்த பையனை பார்க்கவே இல்லை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கு ஆமல்ல ஏய் கேள ஏய் கேள அப்படிங்கிறானா அவ்வளோ நேரமா கேட்கறானேன்றதுனால நான் கேட்டேன் என்னன்னு பின்னால வரும் அவன் சொல்றான் நீ ரொம்ப அழகா இருக்க சரியா உங்க கவனி நல்ல கவனி ரெண்டு சீட்ல ஒன்றரை சீட்ல உட்கார்ந்திருக்கான் சரியா அவன் சொல்றான் இவ அழகா இருக்கிறன்னு இது திருப்பி ரியாக்ஷன் நான் அப்படியே போய் முன்னால பார்த்தவன் என்ன ரியாக்ஷன் பண்றா இதுக்கு அப்படின்னு சிபார் அப்படின்னுச்சு ஆமல்ல சிரிச்சிட்டாங்க அவன் இந்த சனியனுக்கு அந்த அவமானம் கூட புரிய மாட்டேங்குது அவன் சிரிக்கிறான் தெரியுமா நீ ரொம்ப நல்ல பொண்ணு அவன் சொல்றாங்க இந்த பொண்ணுல மறுபடியும் கால் எடுத்துட்டு என்ன சொன்ன நீ ரொம்ப நல்ல பொண்ணு ஆமாவா ஏன் அவளுக்கு வந்து She wants to know the reason why he is telling that she is so good. He is telling she is so good. She wants to know why I am so good to you. அதுக்கு அவன் சொன்னான் பார் பதில் ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ நம்புற புரியுதா எங்க எங்க நாம நிதானிக்கணுங்கிறது புரியுதா அப்படியே இரு இது இந்த 20 வயசு பையன் மட்டும் செய்யல இந்த காரியங்களை நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காலேஜுடைய பிரின்சிபல் அவரு உட்கார்ந்துருக்கிறாரு அந்த ப்ரோக்ராம் வந்து மகளிர் தினம் மார்ச் 8 மகளிர் தினம் அன்னைக்கு என்ன பேசுறது கூப்பிட்டுருக்காங்க நான் உட்காந்துருக்கிறேன் நம்ம ஹிந்து பத்திரிகையில இருந்து சப் எடிட்டர் வந்திருக்காங்க நானும் அவங்கள உட்காந்துருக்கோம் அந்த யூனிவர்சிட்டி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் இந்த இதே மாதிரி தாங்க இறங்கும் ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் ஒருத்தங்க ஒரு லேடி அவங்க வந்துட்டு ஒரு யங் லேடி அவங்க நேராக வந்துட்டு ஹாய் கேர்ள்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் ஓ ஐ ஆம் ரியலி வெரி ஹாப்பி யூ ஆல் லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் ஆரம்பித்தாங்க Now I call upon our principal to give an inaugural address. அவரு போறாரு சரியா போய் நின்றுட்டு அப்படி பார்த்தாருங்க எல்லாரையும் பார்த்துட்டு என்ன பார்த்தார் என்னை பார்த்துட்டு சொல்றார் டாக்டர் பர்வீன் சுல்தானா வந்திருக்காங்கோ அவங்க தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுகிறேன் சாரி ஆரம்பிக்கிறார் பேச்ச ஆல் ஆஃப் யூ ஹாப்பி விமென்ஸ் டே அது என்னன்னு தெரியல பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் ஒரு மரியாதை இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே ஆண்கள் பெண்களுக்கு எப்படி உடல் பற்றிய சிந்தனை அவர்களுக்கான கற்பிதங்கள் ஆரம்ப காலம் முதல் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஒரு ஆணுக்கு முன்னால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மரியாதை அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஆண்களும் நமக்கு முன்னால் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் குறைய முடியாது அவர் சொல்றார் வந்து நீங்களாம் ரொம்ப அழகா இருக்கிறீங்கோ
அவர் பேசுறது எவ்வளவு மேட்டர் இருக்கு அதல இருந்து அவர் அதான் எடுத்தாரு எடுத்துட்டு ஃபிசிக்ஸ் ப்ரொபசர் சொன்னாங்க நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க நான் ஒன் சொல்லிக்கிறேன் மேடம் அவங்க பேரை சொல்லி சொல்றேன் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெல் ஹர் நேம் மேடம் நீங்க எல்லாம் அழகா இருக்கீங்கன்னு நீங்க சொல்ல கூடாது அந்த நேரம் அந்த 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 மனிதர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல அப்பவே புரிஞ்சு போச்சு அவருக்கு வலதுபுறத்துல அன்னைக்கு நான் உட்கார்ந்திருக்கேன் சனி எனக்கு நேரா போய் உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன் சார் நீங்க நான் எப்பவுமே பெரியவர்களை அவமானப்படுத்த மாட்டேன் என்னுடைய சுயமரியாதைக்கு என் மட்டுமல்ல நான் சார்ந்திருக்கக்கூடிய பாலினத்திற்கு யார் ஏனும் சுயமரியாதை இல்லாத கருத்துக்களை சொன்னால் உள்ளம் பன்றி மாதிரி அப்படி போயிட்டு நிக்கிற வழக்கம் போயிட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் நீங்க கில்லி படம் பார்த்துருக்கீங்க சார் கில்லி படம் பார்த்து இதை புரிஞ்சுக்கோ பிள்ளைகளா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நான் அங்கே கொடுத்த போர்க்குரல் என்பது என்னங்கிறது புரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம இன்னைக்கு இந்த இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவோம் அவர் சொல்றாரு நான் சொன்ன போய் கில்லி படத்துல ஒரு கேரக்டர் பிரகாஷ் ராஜ்னு ஒரு கேரக்டர் வரும் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் அதான் நமக்கு அதான் ஞாபகம் இருக்கு பாரு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நான் அந்த பழனிவேல் சாருக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதெல்லாம் நீயே சொல்ற அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அழகா இருக்கிறேன்னு இத யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா எனக்கு